யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது ஜிடி மீடியா சேட்டலைட் ரிசீவர். இந்த ரிசீவரை பற்றி பார்க்கலாம். அதாவது ஜிடி மீடியாங்கிறது நம்ம கம்பெனி நேமு. இதில் பார்த்தீங்கன்னா இந்த மாடல் செட்டப் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா ஜிடிசி ஆண்ட்ராய்டு அப்படின்னு கொடுத்துருக்காங்க இந்த செட்டப் பாக்ஸு. இந்த செட்டப் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு செட்டப் பாக்ஸு. இந்த ஜிடி மீடியா கம்பெனியிலிருந்து வந்திருக்க ஒரே ஆண்ட்ராய்டு செட்டப் பாக்ஸ்னால் இந்த ஜிடிசி பாக்ஸ் மட்டும்தான். மற்ற பாக்ஸ் எல்லாமே நார்மல் சேட்டலைட் ரிசீவராக தான் இருக்கும். இந்த பாக்ஸ் தான் நமக்கு பார்த்தீங்கன்னா ஜிடிசி ஆலின் ஒன்று போட்டு கொடுத்துருக்காங்க இந்த செட்டப் பாக்ஸு. இது பார்த்திங்கன்னா நம்ம சேட்டலைட் ரிசீவராகவும் யூஸ் பண்ணிக்கலாம், ப்ளஸ் வந்து நம்ம ஆண்ட்ராய்டு செட்டப் பாக்ஸாகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டு ஆப்ஷனுமே இருக்குது. அதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த செட்டப் பாக்ஸில் வந்து S2, T2, C மூணு சிக்னலுமே நம்ம அக்செப்ட் பண்ணிக்கலாம். அது S2ங்கிறது நம்ம சேட்டலைட் ரிசீவர், T2ங்கிறது நம்ம டெரஸ்ட்ரியல் சிக்னல். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து Cங்கிறது DVB-C கேபிள் இன்புட்டு கொடுத்துக்கலாம். இந்த பாக்ஸ் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஆண்ட்ராய்டு பாக்ஸு. 4K பாக்ஸு, 4Kவிலே பார்த்திங்கன்னா நமக்கு கம்மி ப்ரைஸில் இந்த பாக்ஸ் மட்டும்தான் நமக்கு கிடைக்குது. மற்ற பாக்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ப்ரைஸ் அதிகமாக இருக்குது 4Kல. இந்த ஜிடிசி மட்டும் நமக்கு லோவஸ்ட் ப்ரைஸில் ஓரளவு கிடைக்குது இந்த 4Kலையே. HEVC பாக்ஸு 4K 60 FPS வரைக்கும் நம்ம சப்போர்ட் பண்ணோம் நமக்கு வீடியோ ஃபார்மேட்டு. இதில் பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு வந்து 2GB ரேம் கொடுத்துருக்காங்க, 16GB இன்டர்னல் மெமரி கொடுத்துருக்காங்க. அதனால் நீங்கள் அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஏதாவது அப்ளிகேஷன் வேணும் அப்படின்னா ப்ளே ஸ்டோர்லேருந்து டேரெக்டாக டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா பாருங்கள் 4K D-LAN ஆப்ஷன் இருக்குது. D-LANனா நீங்கள் மொபைல் கூட கனெக்ட் பண்ணிக்கலாம். மொபைல் கூட கனெக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் செட்டப் பாக்ஸில் இருக்கிற வீடியோஸ் எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா மொபைலில் பார்க்குற மாதிரி ஆப்ஷன் இருக்குது. அடுத்து யூடியூப் இருக்குது. அடுத்து கேமிங் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இதில் இந்த பாக்ஸில். வாங்க இது வந்து ஓப்பன் பண்ணி அன்பாக்சிங் பண்ணி காமிக்கிறேன் என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். இதில் பாக்ஸ் ஓப்பன் பண்ணிட்டேன். இதில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் எடுத்தோடனே யூசர் மேனுவல் ஒன்று இருக்குது. இந்த செட்டப் பாக்ஸில் என்னென்ன ஆப்ஷன் இருக்குது அப்படிங்கிறது நம்ம இந்த யூசர் மேனுவலில் போட்டிருக்காங்க. எல்லா டீட்டெயிலும் போட்டிருக்காங்க. ஆனால் யூசர் மேனுவல் கொஞ்சம் பெருசாக தான் இருக்குது. அதை நீங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டிங்க அப்படின்னா அந்த இதில் என்ன ஃபங்க்ஷன் இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சிக்கலாம் ஓரளவுக்கு பார்த்தோன்னே. வேறுங்க 4K சார். இது பார்த்தீங்கன்னா CPU வந்து 8 கோரு. இது HEVC இது அந்த பாக்ஸு. இது வாரண்டி கார்டு. இது பார்த்திங்கன்னா இது செட்டப் பாக்ஸு. செட்டப் பாக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து செந்தா தான் இருக்குது. நம்ம ஒரு 5 இன்ச் தான் செட்டப் பாக்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த பாக்ஸோட என்ன வருதுன்னு பார்க்கலாம். இந்த பாக்ஸ் கூட பார்த்தீங்கன்னா ஒரு அடாப்டர், 12V அடாப்டர் ஒன்று வருது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா HDMI கேபிள் ஒன்று இருக்குது. இதில் பாருங்க HDMI கேபிள் ஒன்று வருது. அது கூட பார்த்தீங்கன்னா ஒரு பின் ஒன்று கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து கேபிள் சிக்னல், அதாவது DVB-C சிக்னலை வந்து கொடுக்குற மாதிரி டேரெக்டாக இந்த கேபிளில் கொடுத்துட்டு இந்த பக்கத்தை வந்து செட்டப் பாக்ஸில் இன்செர்ட் பண்ணிக்கிற மாதிரி ஒரு பின் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரிமோட்டு ரொம்ப சின்னதாக இருக்குது. கிட்டத்தட்ட ஸ்மார்ட் ரிமோட் மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா இது அடாப்டர், அவ்வளோதாங்க. இந்த பாக்ஸில் எதுவும் இல்லை. அங்கே பாக்ஸை பார்க்கலாம். செட்டப் பாக்ஸில் என்னென்ன இருக்குது கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். பாக்ஸில் வைஃபை அண்ட் ப்ளூடூத் ரெண்டுமே இன்பில்ட்டாக கொடுத்துருக்காங்க. நீங்கள் ப்ளூடூத் வழியாக வந்து உங்களுடைய கீபேடு அல்லது முக்கிய மவுஸ் ஏதாச்சும் இருந்தது அப்படின்னா கனெக்ட் பண்ணிக்கலாம். ஆடியோ நீங்கள் கேட்குறதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணலாம். பாக்ஸ் பார்க்குறதுக்கு சின்னதாக இருக்கும், ஒரு 5 இன்ச் தான் இருக்கும். ஒயிட் கலர், ஃபைபர் பாக்ஸ் தான், மெட்டல் பாக்ஸ் கிடையாதுங்க. அது ஃப்ரண்ட்டில் பட்டன்ஸ் எதுவும் கிடையாது. இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பாருங்கள் ஃப்ரண்ட்டில் பாருங்கள் ஜிடி மீடியா ஜிடிசி ஆண்ட்ராய்டு மட்டும்தான் போட்டிருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா சைடில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு USB ஸ்லாட் ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் மெமரி கார்டு நீங்கள் இன்செர்ட் பண்ணிக்கலாம். மெமரி கார்டு போட்டுவிட்டு நீங்கள் வந்து போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மெமரி ஸ்பேஸ் அதிகமாக கிடைக்கும். நீங்கள் அப்ளிகேஷன் நிறைய டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அதுக்காக இந்த மெமரி கார்டு இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் போட்டுக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா என்னுடைய பேக் சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இதில் பார்த்தீங்கன்னா LNB இன்புட் இருக்குது ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா RF இன்புட் இருக்குது. LNB இன்புட்டில் வந்து நீங்கள் DVB-S2 அந்த இது இன்புட் கொடுத்துக்கலாம். RFல வந்து T2-C நீங்கள் இன்புட் கொடுத்துக்கலாம். ரெண்டு பின் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஈத்தர்நெட் போட்டு நீங்கள் இது டேரெக்டாக ஈத்தர்நெட் கனெக்ட் பண்ணிக்கலாம் உங்கள் சிஸ்டமில் இருந்தோ இல்லை ரவுட்டரில் இருந்தோ கேபிள் வழியாக. அதுக்கப்புறம் HDMI அவுட்டு. HDMI பார்த்தீங்கன்னா வீடியோ அவுட் பார்த்தீங்கன்னா HDMI மட்டும்தான் இருக்குது, வேறு எதுவுமே அதில் கிடையாதுங்க. AV கிடையாது.
ஹெச்டிஎம்ஐ மட்டும்தான், ஒன்லி டிஜிட்டல் ஆடியோ டிஜிட்டல் வீடியோ மட்டும்தான் அவுட்புட் இருக்குது, அனலாக் கிடையாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எஸ்பிடிஎஃப், இது பார்த்தீங்கன்னா இது ஆப்டிக்கல் கேபிள், ஆடியோக்காக ஆடியோ அவுட்புட்டுக்காக யூஸ் பண்ணுறது கோஆக்சல். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா யூஎஸ்பி, யூஎஸ்பி பார்த்திங்கன்னா ரெண்டு இருக்குது, இந்த பக்கம் சைடில் ஒன்று இருக்குது, இந்த பேக்கில் ஒன்று இருக்குது, ரெண்டு யூஎஸ்பி இருக்குது, நம்ம ரெண்டில் எப்படிலாம் கனெக்ட் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா 12 வோல்ட் டிசி இன்புட்டு. அவ்வளோதாங்க. இந்த பாக்ஸ் பார்த்திங்கன்னா நமக்கு இப்போதைக்கு இப்போ இருக்க மார்க்கெட்டில் இந்த பாக்ஸ் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். என்ன காரணம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம இப்போதைக்கு சேட்டலைட் ரிசீவர் எல்லாமே யூஸ் பண்ணிகிட்ருக்கோம், அதிலேருந்து இப்போ நம்ம மாறிட்டுருக்கோம், ஆண்ட்ராய்டு செட்டப் பாக்ஸ் வேணும் அப்படின்னு. இந்த மாதிரி ஆண்ட்ராய்டு செட்டப் பாக்ஸ் தேவைப்படுறவங்க இந்த மாதிரியாக வாங்கிக்கலாம். நம்ம இப்போ ஜிடி மீடியாவில் வாங்கிட்டிங்க அப்படின்னா ப்ரைஸ் லோவாகவும் இருக்குது, நமக்கு யூஸ் பண்ணுறதுக்கும் நல்லாவும் இருக்கும். அந்த மாதிரி இந்த மாதிரி செட்டப் பாக்ஸை நீங்கள் வாங்கிக்கலாம் வேணும் அப்படின்னா. இந்த பாக்ஸ் பார்த்தீங்கன்னா அலி எக்ஸ்பிரஸில் கிடைக்கும், அதாவது சைனா வெப்சைட்டில் கிடைக்கும், அங்கேருந்து நம்ம வாங்கணும் இந்த பாக்ஸை. சேட்டலைட் ரிசீவர் ப்ளஸ் வந்து ஆண்ட்ராய்டு, அது ரெண்டு ஃபங்க்ஷனுமே இதில் இருக்கிறதுனால நமக்கு வந்து எப்போனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரீ சேனல்ஸ் எது பார்க்கணும் அப்படின்னாலும் நம்ம டியூன் பண்ணி பார்த்துக்கலாம். இல்லை வந்து இன்டர்நெட் கனெக்ட் பண்ணி யூடியூப்பு அல்லது வந்து ஆன்லைன் அப்ளிகேஷனில் வந்து வெளியே நம்ம டிவி பார்க்குறது ஜியோ டிவி அந்த மாதிரி நம்ம அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணியும் நம்ம டிவி பார்க்கலாம். அதனால் இதை மல்டிபர்பஸாக யூஸ் பண்ணிக்கலாம். இதனுடைய வீடியோ பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு இதை வந்து நான் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத நான் வந்து உங்களுக்கு வீடியோவில் நான் சொல்கிறேன். இது வந்து அன்பாக்சிங் வீடியோ மட்டும்தான், நம்ம அடுத்த வீடியோவில் நான் அந்த முழு தகவலை உங்களுக்கு சொல்கிறேன். பார்வையாளர் அனைவருக்கும் நன்றி.